வணக்கம், வெல்கம் டு டூஇட்ஆல். இந்த உடன் ஸ்பூன் ட்ராக் செய்ய தேவையானது உடன் ஸ்பூன், ரெண்டு கூகுளி ஐஸ், சிசர், பிங்க் பேப்பர், பிளாக் ஜெல் பென், ஒயிட் பேப்பர், டிரான்ஸ்பரண்ட் டேப், ஃபெவிகால், அப்புறம் கொஞ்சம் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உடன் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் பேக் சைடு எடுத்துகிட்டு, அதாவது சாப்பிள் சைடில், அதுக்கு பின்னாடி சைடு எடுத்துகிட்டு ரெண்டு கூகுளி ஐஸையும் அதில் கரெக்டாக ஒட்டிடுது ஒட்டிடுங்க. உங்களுக்கு எங்கே ஒட்டினா கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ கரெக்டாக அங்கே பார்த்து கண்ணை ஒட்டிடுங்க. ஒட்டினோடனே பிங்க் கலர் பேப்பரில் குட்டியோன்னு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் ஒட்டிடுங்க. அது நம்மளோட ராட்டோட மூக்கு, அதை கரெக்டாக மூக்கு இருக்கிற இடத்துல ஒட்டிடுங்க. ஒட்டினோடனே பிளாக் ஜெல் பென் எடுத்துகிட்டு அதோட வாயை வரைஞ்சிக்கோங்க. மேலே ஒரு கோடு போட்டு அந்த கோடை ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் த்ரெட் எடுத்துகிட்டு அது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணோடனே அது கரெக்டாக அந்த ஸ்பூனுக்கு ஏற்ற சைஸ் மாதிரி கட் பண்ணோடனே அதான் அந்த அது அதான் அந்த த்ரெட்னா நம்ம ராட்டோட மீசை. கரெக்டாக அந்த மீசை எங்கே இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணு பார்த்தாலே கரெக்டாக அங்கே ஒட்டிடுங்க. ஒட்டினோடனே இன்னும் கொஞ்சம் த்ரெட் எடுத்துட்டு கரெக்டாக இல்லை கொஞ்சம் ஃபேக்கல் அப்ளை பண்ணி மவுஸோட வால் மாதிரி அதுலேயே செஞ்சுக்கோங்க. கரெக்டாக ஃபேக்கல் ஏன் அப்ளை பண்ண சொன்னால் ஸ்டிஃபாக அப்படியே நிற்கும், எதே மாதிரி ஷேப் நீங்கள் அமைக்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ஸ்பூனை பேக்ஸ் அப்சைட் டவுனாக திருப்பிட்டு அங்கே டிரான்ஸ்பரண்ட் டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸ்டேப்லர்னால் எதுவும் அடிச்சதாங்க, ஃப்ரண்ட் சைட் பார்க்க நீட்டாக இருக்காது, நம்ம கண் வச்ச சைட்னா பார்க்க நீட்டாக இருக்காது. ஃபெவிகாலும் அவ்வளோ சீக்கிரம் அதில் ஒட்டிக்காது, அதனால தான் நான் டேப் போட சொல்கிறேன். டேப் போட்டோடனே ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு கரெக்டாக இயர் மாதிரி வெட்டிக்கோங்க. அதேமாதிரி பிங்க்கு வெட்டிக்கோங்க. ஒயிட் பேப்பரை விட பிங்க் பேப்பர் கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டையும் ஒயிட் பிங்க் பேப்பரை ஒயிட் பேப்பர் மேலே வச்சு கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஒட்டினோடனே அதான் நம்ம ராட்டோட இயர் கரெக்டாக இயர் இருக்க இடத்துல ஒட்டிடுங்க. அப்படியே பே அப்சைட் டவுனாக திருப்பி டேப் இல்லைனா ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க. ஃபைனலாக வீடியோட என்னக்கு வந்தாச்சு, நம்ம ராட்டு ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோக்கு ஒரு பிக் லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பீஸ்.